ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சசி பேசுகிறேன். இன்றைக்கி நான் எந்த சைட்டில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேளம்பாக்கம் ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்க கேளம்பாக்கம். கேளம்பாக்கத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தையூருன்ற ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் 2 டூப்ளெக்ஸ் வீடு, தனித்தனியான டூப்ளெக்ஸ் வீடு, பட் ஆனால் ஒட்டி இருக்கும் ரெண்டுமே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், ரெண்டு வீடுமே ஒரே இடத்துல தான் வருது, ஆனால் பக்கத்தில் பக்கத்தில்ன்றது வருது. அதுக்கு எந்த மாதிரியான செட்பேக்குன்றது விட்டுருக்கோம், எந்த மாதிரியான வீடு பண்ண போகிறோம், ரெண்டுமே டூப்ளெக்ஸ் வீடு தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கின்றது நான் சொல்ல போகிறேன். இந்த தையூருன்றது கேளம்பாக்கம் டு வண்டலூர் ரூட், அந்த ரோட்டில்ன்றது இருக்குது. ஸோ கேளம்பாக்கத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் சைட்டு. இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்டேஜ் 45 40 பை 580. ஸோ ஃப்ரண்டேஜ் 45, பேக்குன்றது 80, 45x80 சைஸு. இதில் ரெண்டு வீடுன்றது ஒட்டி வருது. ஸோ ரெண்டு பேரோட வீடுமே பார்த்தீங்கன்னா ரிலேஷன் தான். ஸோ அதனால் வீட்டுக்கு சென்ட்ரா, ரெண்டு வீட்டுக்கும் சென்ட்ரா பார்த்தீங்கன்னா கேப் இருக்காது. காலம்ன்றதும் ஒட்டி வரும், வால்ன்றதும் ஒட்டி வரும், பட் ஆனால் தனித்தனியான வீடு. உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது 45 ஃப்ரண்டேஜ். இதெல்லாம்னா இதில் ரெண்டு ஒரு பழைய மரம்ன்றது இருக்குது, நல்ல பெரிய மரம். இதையும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் கார் பார்க்கிங் எப்படின்றதுமே கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு வீட்டோட கார் பார்க்கிங்ன்றதுமே ஒட்டி வரும். இன்னும் பழைய காம்பவுண்டு இது என்ன எடுக்கலை. ஸோ இதை சேஃப்டிக்காகன்றது இப்படியே விட்டுருக்கோம் கொஞ்சம். அதே மாதிரி இந்த ரெண்டு மரமும் இதை மேக்ஸிமம் இதை எடுக்காமல் கார் பார்க்கிங் வைக்க முடியுமா அப்படின்றத பிளானும் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அது ஃபைனலில் தான் மேக்ஸிமம் தெரியும். எடுக்காத அளவுக்குன்றது தான் பண்ணுற மாதிரி பிளானு. ரெண்டு சைட்லேயுமே போருன்றது போட்டாச்சு. நான் ஆல்ரெடி இந்த போரு போட்டதை பற்றினும் ஒரு வீடியோன்றது போட்டிருக்கேன். இன்றைக்கி இங்கே என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, புட்டிங் ஜல்லி போட்டுட்ருக்குறோம். ஸோ எல்லா காலமும் நேற்று ப்ளேஸ் பண்ணியாச்சு. நேற்று ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரே நாளில் எல்லா காலத்துக்கும் புட்டிங் போடுற மாதிரி தான். டோட்டலாக 26 பில்லர் ரெண்டு வீட்டுக்கும் சேர்த்து. ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் ஈஸ்ட் போர்ஷன், இது ஈஸ்ட் போர்ஷனை பண்ணிவிட்டு வெஸ்ட் போர்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ரெண்டுமே ஒட்டி வர்றதுனால ஃபுட்டிங்கு காலம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் காங்கிரீட் போடுறதுக்குன்றதுமே எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் எல்லா காலமும் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக இருக்கா, கிரிட் லைனுக்கு எல்லாம் சரியாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் எல்லா காலமுன்றதும் ப்ளேஸ் பண்ணிட்டு இன்றைக்கி ஃபுட்டிங் காங்கிரீட் போடுற மாதிரி. இந்த வீட்டுக்கு இது ஒரு போரு, அதே மாதிரி இந்த ஈஸ்ட் போர்ஷனுக்கு இது ஒரு போரு. இப்போதைக்கு ஒரு மோட்ரு மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஏன்னா இப்போதைக்கு ரெண்டு மோட்ருன்றதுமே பண்ண வேண்டாம், அது வேஸ்ட்டு. ஏதாவது ஒரு போர்லேருந்து தண்ணி எடுத்து பண்ணாலுமே போதும். அதனால் ஒரு போர்லேருந்து மட்டும் மோட்ருன்றது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கார் பார்க்கிங் காலம். இது ஒரு காலம், இது ஒரு காலம். ரெண்டு கார் பார்க்கிங்கும் மெர்ஜ் பண்ணிட்டோம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துன்றது ஒரே கார் பார்க்கிங்காக கொடுத்துட்டோம். அதனால் கார் பார்க்கிங் வந்து பெரிய செடான் கார் அந்த டைப்பு எஸ்யூவி காரு அந்த மாதிரிலாம் விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தாகவே இருக்கும். ஸோ கார் பார்க்கிங்கோட சைஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா 18 அடி, 18x10. அதில் பெரிய காருன்றது கூட விடலாம். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக ரெண்டு காலம் இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு காலன்றது தெரியும். ஒன்றா ஒட்டி வரும், பக்கத்தில் பக்கத்தில் வரும். இதுக்கு மேட்டு, பெரிய சைஸு மேட்டு கொடுத்துட்டு ரெண்டு காலத்தையும் மார்க் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வருதுன்றதை மார்க் பண்ணிவிட்டு காலன்றதை இறக்கி பண்ணியிருக்கோம். ரெண்டு காலன்றது ஒட்டி வரும். ஸோ காங்கிரீட்ன்றதுமே ரெண்டுமே ஒன்றா தான், சேமாக தான் போட முடியும். ஸோ தனித்தனி காலம் தனித்தனி வால்ன்றது கேட்டாங்க, அதனால் இப்படி பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது இப்படி தான் பிளான் பண்ண முடியும். ரெண்டுத்துக்குமே செப்பரேட் காலம் வால்ன்றது
வருது ஆனால் ஒட்டி வருது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ஒன்லி சென்டரில் வர காலம் மட்டும்தான் அப்படி வரும். ஸோ ரெண்டு வீட்டுக்கும் சென்டரில் வர காலம்ன்றது மட்டும்தான் வரும். இது ஒன்று, இது ரெண்டு, அந்த சைடில் அது ஒன்று, மூணு. ஸோ இந்த மூணு காலம்ன்றது மட்டும்தான் செப்பரேட் வால், செப்பரேட் காலம்ன்றது வரும். மற்றது எல்லாமே தனித்தனி காலம் தான் எல்லாமே. ஸோ இதெல்லாம் ஃபுட்டிங் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்பர் அடிப்பாங்க, அந்த டேப்பர் ஃபுட்டிங்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக பெட்டுன்றது மேட்டு, அந்த மேட்டை மறையிற அளவுக்கு ஒரு 5 இன்ச் திக்னஸ் காங்கிரீட்டுன்றதை போட்டு அதுக்கு மேலே வந்து டேப்பர் அடிப்பாங்க. டேப்பர் ஃபுட்டிங்க்கு இன்னும் காங்கிரீட்டுன்றதில் தண்ணி கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு போட்டால் தான் அந்த டேப்பர் ஃபுட்டிங்கில்ன்றது காங்கிரீட்டு கொட்டும் போதுன்றது நிற்கும். அதையுமே நான் காட்டுறேன். அதே மாதிரி சில மேட்டை இறக்குனதுக்கப்புறம் மண்ணெல்லாம் கொஞ்சம் சரிஞ்சிருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிசிசி தெரிகிற மாதிரின்றது தான் நமக்கு இருக்கணும். அதுக்கு மேலே தான் வந்துட்டு காங்கிரீட்டுன்றதே போடணும். அடிக்கடி இந்த மாதிரி மண்ணுன்றது சரியா, பட் ஆனால் காங்கிரீட்டு போடுறதுக்கு முன்னாடின்றதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் பிசிசிக்கும் காங்கிரீட்டுக்குன்றதும் ஒரு கிரிப்னஸ் இருக்கும். குழின்றது கொஞ்சம் சரியாக மண் நிற்காமல் சரிஞ்சிருச்சு, அதனால் குழி கொஞ்சம் சைஸு பெருசாகிடுச்சு. அது தேவையில்லாமல் காங்கிரீட் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால சைடில் சுற்றி பழக அடிச்சிருவாங்க. பழக அடிச்சிட்டாங்கன்னா அந்த மேட்டுக்கு உண்டான சைஸுன்றது மட்டுன்றது காங்கிரீட்டுன்றது போகும். ஸோ இதுப்பா நல்லா க்ளீனாக இருக்குது இந்த மாதிரி பழக அடிச்சு பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டேப்பர் ஃபுட்டிங்கன்றது போடுவாங்க. இந்த மாதிரி நாலு பக்கம்ன்றதும் கார்னர் ஷேப்பாக வரும். ஸோ மேட்டுக்கு எல்லா காலமும் சென்டராக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும், அதையுமே செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டஸ்ட்டு எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நாம் காங்கிரீட்டுன்றது போடணும். இது பாருங்கள், இது ரெண்டு காலம் இருக்குது. இந்த ரெண்டு வீட்டுக்குமே ஒரு ஒரு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பெட்ரூம் தான் வச்சுருக்கு. கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம், மேலே ஒரு டபுள் பெட்ரூம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹாலு, கிச்சனு, ஓப்பன் கிச்சன் ப்ளஸ் டைனிங். ஹாலு ப்ளஸ் கிச்சன் அண்ட் டைனிங் பார்த்திங்கனாலே 600 ஸ்கொயர் ஃபீட் வரும். இது மட்டுமே ஹாலு ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஹாலு ப்ளஸ் கிச்சன் அண்ட் டைனிங் இது மட்டுமே 600 ஸ்கொயர் ஃபீட்டு. அது கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கும். ப்ளஸ் ஓப்பன் கிச்சன் வேறு, ஓப்பன் கிச்சன் டைனிங் ஹால்லேருந்து பார்த்தா விசிபிளாக நல்ல ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய சைட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காலம்ன்றது எரெக்ட் பண்ணி போடாமல் மேக்ஸிமம் ஒரு நாள்ன்றது மார்க்கிங் பண்ணிவிட்டு அடுத்த நாள்ன்றது எல்லா காலத்தையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள்ன்றது பார்த்திங்கன்னா காங்கிரீட் போட்டோன்னா ஒர்க்குன்றதும் ஃபாஸ்ட்டாக முடியும், ஒர்க்குன்றதும் நீட்டாக போகும், நீட்டாக நடக்கும். பட் எல்லா காலத்தையும் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி காலத்தோட சைஸு, அதுக்கப்புறம் மேட்டோட சைஸு, எந்தெந்த காலம் எங்கெங்கே வருது இது எல்லாமேன்றது செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நூலை கட்டி மார்க்கிங் பண்ணிட்டு தான் நம்ம காலம்ன்றது ப்ளேஸ் பண்ணணும். இது ஒரு நாள் வீடியோவை எடுத்து போடுறேன் நான், மார்க்கிங் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் கேளம்பாக்கத்தில் பண்ணிகிட்ருக்கிற ரெண்டு வீடு, ரெண்டுமே டூப்ளெக்ஸ் வீடு தான்.
இதில் இன்னொரு என்ன ஒரு ஒரு முதல் அனுபவம் எங்களுக்கு என்ன அப்படின்னா, எனக்கும் என்னோடய அப்பாவுக்கும் ஆக்சுவலாக பூஜை போடும்போது நாங்கள் தான் நின்றுன்றது பண்ணுவோம், பூமி பூஜைன்றது. இப்போ ரெண்டு சைடுன்றதுனால ரெண்டு சைட்டுக்குன்றதுமே தனித்தனியான பூமி பூஜைன்றது பண்ணோம். அதுக்கான என்ன மாதிரியான பிளான் பண்ணி என்ன மாதிரியான டைம் ஒதுக்கின்றது பண்ணோம். ஸோ அந்த டைம்லன்றது ஒரே டைமில் ரெண்டு பூமி பூஜைக்குன்றது எப்படி பண்ணோம் அப்படின்ற ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது எங்களுக்கு முதல் அனுபவம், ஏன்னா ஒரே இடத்துல ரெண்டு பூமி பூஜை பண்ணுறோம் அப்படின்றது. அந்த டைமிங்கும் மிஸ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் கரெக்டாகவும் பண்ணணும். சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணின்றது பண்ணியிருக்கோம். அது எங்களுக்கே கொஞ்சம் அது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுன்றதுனால அந்த அனுபவன்றது நல்லா இருந்தது. ஸோ அதையுமே நான் வந்துட்டு ஒரு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன், அதையுமே பாருங்கள். இந்த ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸும் போக போக ஸ்டேஜ் பை ஸ்டேஜான்றது நான் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, நன்றி.